அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன், ரவிக்குமார் சோமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமான உலக செய்திகள், உலக செய்திகளையும் தாண்டி ஒரு வீடியோ பதிவு ஒன்று பார்த்துட்டு போயிடலாம். காரணம் என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியாவில் இந்த வீடியோ வைரலாக இருக்குது. வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்குறேன். நம்ம வீடு ரொம்ப செக்யூரிட்டியாக பாதுகாப்பாக எந்த ஒரு திருடனுமே வந்து திருடக்கூடாது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, இந்த மாதிரி செக்யூரிட்டி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எந்த திருடனும் வரமாட்டான், பார்த்தாவே பயந்து போயிடுவாங்க அப்படின்ற அளவுக்கு வெளியிட்டிருக்காங்க. உடனே நீங்கள் வேறு என்ன வரக்கும் அப்படின்னு திங்க் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு லாக்கர், ஸ்பெஷல் லாக்கரை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிடுங்கன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ பில்டப் கொடுத்தது போதும். வீடியோ பார்க்கலாமா? இந்த வீடியோ பதிவு ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய அளவு வயலில் இருக்குது, அவ்வளோதான். எந்த திருடனும் வரமாட்டான், இன்க்ளூடிங் ஹவுஸ் ஓனர் கூட வந்து திறப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இப்படி ஒரு பூட்டை நம்ம தயார் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பாம்பு ஒன்று வளர்த்தி அப்படியே பூட்டு பக்கம் விட்டுட்டு போயிட்டோம்னா எந்த திருடனும் கனவுல கூட அந்த வீடை திருடணும்னு நினைக்கவே மாட்டானா, அவன் கனவுல கூட அந்த பாம்பு வந்து நிற்பான், நிற்குமா? அந்தளவுக்கான ஸ்பெஷல் லாக்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து வயலில் இருக்குது. மற்ற பதிவுகளை பார்த்தாலாம் குறிப்பாக வந்து சீனா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் சேர்ந்துமே ஒரு சில துரோகம் செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுக்கான பதிவுகளையும் சேர்த்து பார்த்துடலாம். ஸோ வீடியோ பார்த்து மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் பண்ணுங்கள். வீடியோ போகலாம். இந்த சீனாவோட விஷயத்தை நம்ம லாஸ்ட்டாக பேசிடலாம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நிறையவே இருக்குது. இந்தியா இஸ்ரோ வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நேற்று கூட என்ன சொன்னாங்கன்னா, நம்ம சவுத் போல் லேண்ட் ஆனதுலேருந்து எதிர்பார்ப்புகள் நாளுக்கு நாள் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய புகைப்படங்களும் இஸ்ரோனுடைய தகவல்களும் வந்து அடுத்தடுத்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நேற்று கூட ஒரு பெரிய குழிமா இருந்ததாங்க, எல்லாம் ஒரு மாதிரி திக் திக் நிமிடங்கள் ஆயிடுச்சா. கடைசியில் சென்சார் ஈஸியாக டிடெக்ட் பண்ணி அப்படியே லாவகமாக வளைஞ்சு போயிடுச்சுன்ற தகவலை நேற்று கொடுத்துருந்தாங்க. அதுதான் நேற்று ஃபுல்லாக பிரேக்கிங் நியூஸாக இருந்தது இல்லையா. இன்று அடுத்த பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா, கனிம வளங்கள், ஏராளமான கனிம வளங்களை கண்டறிந்துள்ளோம்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஆக்சிஜனுடைய இருப்பு இருக்கிறதாங்க. ஆக்சிஜன் வந்து இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆக்சிஜன் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னங்க வேலை? நேராக அங்கே போய்ட்டு பிளாட்டை பிடிச்சி அங்கே வீடு கட்டிட வேண்டியதான். இங்கே ஒரே சத்தமாக இருக்குது, அங்கே போனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம்னு தோணுது. அது இல்லாமல் இன்னொரு சந்தேகம், சவுத் போலில் நம்ம தான் முத முதல்ல இறங்கியிருக்கிறோம், அப்போ அந்த பகுதி ஃபுல்லாக நம்மளுக்கு தான். காரணம் ஏன் இந்தளவுக்கு கேட்குறோம் அப்படின்னா, அங்கே பாருங்கள் எந்தளவுக்கான கனிம வளங்கள் இருக்குன்ட்டு. அலுமினியம், கால்சியம், குரோமியம், டைட்டானியம், மாங்கனீஸு, ஆக்சிஜன் மற்றும் சிலிக்கான் கூறுகள், அது இல்லாமல் கந்தகத்தினுடைய இருப்பு வந்து ரொம்ப தெளிவாக உறுதிப்படுத்தியிருக்காங்களாம். இதையெல்லாம் பார்க்கும்போது இதுக்கப்புறம் எந்த யார் அதை அல்றது தான் பிரச்சனை. இப்போ இங்கே எப்படி மணல் யார் எடுக்கிறதுன்ற பிரச்சனை வருது இல்லை, அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை இனி யார் எடுப்பது தான் பிரச்சனை. மற்ற பகுதியில் இத்தனை நாள் லேண்ட் ஆகிட்டு ஒன்றுமே இல்லைன்னு விட்டுட்டு அங்கே சவுத் போலில் திடீர்னு இந்த அளவுக்கு கனிம வளங்கள் இருக்கணும்னே உலகத்தினுடைய பார்வை மொத்தமாக திரும்பிடும். ஸோ இதுக்கப்புறம் இதுக்கும் அடிச்சுக்க வேண்டியதுதான், இங்கேயே ஸ்டார்ட் ஆகிடும். இத்தனை நாள் நார்மலாகவே இது சிம்பிள் தாங்க, இது நான் ரொம்ப நாளாக சொல்லணுன்றேங்க. ஒரு வீட்டில் ஒரு அப்பா வந்து அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்து வச்சுருந்தாருன்னா அந்த வீடே பாருங்கள் நிம்மதி இருக்காது. ரொம்ப சண்டை வந்து சொத்து பிரிக்கிறதுலேருந்து மீதி எல்லாமே அந்த குடும்பம், எந்த குடும்பம் நிம்மதியாகவே இருக்காது. அதே இன்னொரு குடும்பம் பார்த்திங்கன்னா, எந்த ஒரு சொத்துமே இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு அப்பா ஒரு குறைவான கடனை விட்டுட்டு போயிருந்தாருனாக்கா கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த குடும்பம் கடன் நீக்கட்டு நாக்கட்டுன்ற ஒரு பிரச்சனை வரும், அது அப்புறம் தீர்ந்து போயிடும். கடனே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நில்ல வச்சுட்டு போயிட்டாருன்னா அந்த குடும்பம் வந்து அருமையாக நிம்மதியாக இருக்குங்க. அதே மாதிரி தான் நான் மூணில் கூட சொல்கிறேன். சரி, ஏராளமான கனிம வளங்கள் இருக்குன்னா இதுக்கப்புறம் உலகத்தோட யுத்தத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம அதை பார்க்க தான் போகிறோம். எங்கே வந்து எங்கே மேட்ச் பண்ணியிருக்கோம் பார்த்தா, இதை நம்ம ரியல் லைஃப்பில் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். நானும் நிறைய விஷயங்கள் திங்க் பண்ணி பார்த்தேன். ஆமாம், குடும்பத்தில் நிறைய சொத்து சேர்த்தனாவே அந்த குடும்பம் வந்து நிம்மதி இழந்துருது அப்படின்றதில் புரிஞ்சுக்கோங்க. இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருக்கலாம், சொத்து சேர்த்துறது செகண்டரி கேஸ் தான். எங்கே போயிட்டு எங்கே முடிக்கிறோம், நம்ம அடுத்த தகவலுக்கு வந்துடலாம். அங்கேயினுடைய பிரதமர் விக்டர் ஓர்பன் இருக்கிறார்ல, அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாருங்க, நம்மளுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது, பயன்படுத்த முடியுதான்னு பாருங்கள். அதாவது அங்கேரியில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்களா, நாலு குழந்தைகளை பெற்றுக்கிட்டாங்கன்னா ஸ்பெஷல் இன்சென்டிவ், மாசானா சம்பளம். நீங்கள் ஒரு அரசாங்க ஊழியராகிருங்க, உங்களுக்கு சம்பளம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறது. அது இல்லாமல் நீங்கள் எப்படினாலும் சம்பாதிக்கலாம், எங்கேனாலும் சம்பாதிக்கலாம். நீங்கள் ஒரே ஒரு சிங்கிள் பைசா டேக்ஸ் கட்ட தேவையில்ல. உதாரணத்து எங்கே போய் டிவி வாங்குறீங்க, டிவி வாங்கும்போது நான் உங்களுக்கு கடை எங்கே பாருப்பா, நாலு பொண்ணோட குழந்தை அம்மா நான் அப்படின்னா ஓகே, உங்களுக்கு டேக்ஸ் கட்டாங்க, ஃப்ரீன்னு கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் அங்கேரி முழுவதும் உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ இன்சென்டிவ் எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம், தயவு செய்து குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அங்கேரியோட அதிபர் விக்டர் ஓர்பன் அவர்களுக்கு நானும் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். இங்கே நிறைய பேர் அதே மாதிரி வேலை இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சேர்ந்தே அங்கே வந்துடுறோம், குழந்தைகளே பெற்றுக்கிறோம், எங்களுக்கு இன்சென்டிவும் இது மாதிரி சம்பளமும் கொடுத்துட்டே போதும், நாங்கள் வந்து உங்களுக்கு பிரஜையாக கூட மாறிடுறோன்னு நிறைய கோரிக்கைகள் வருது. அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்க
எதிர்பார்க்குறீங்களோ அதை விட அதிகமான குழந்தைகளை அங்கே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இப்படி ஒரு அனௌன்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி ஒரு சில நாடுகள்லேருந்து வந்தீங்கன்னா இங்கே குழந்தை பார்த்துட்டு இங்கேயே கூட இருங்க, உங்களுக்கு இன்சென்டிவ்லேருந்து அரசாங்கமே உங்களை பார்த்துக்கணும், ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுங்க, தயாராக இருக்கும். நம்ம எதுக்கு மற்ற இடத்துல வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு சொல்லுங்கள். அடுத்த அப்டேட் என்னென்னா, இதோடு சேர்த்து சீனாவும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. சீனாவுடைய ஆண்களோட திருமண வயது என்ன? 22. பெண்களோட திருமண வயது என்ன? 20. கரெக்டாக அந்த திருமண வயது ஸ்டார்ட் ஆன உடனே யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களோ அவர்களுக்கு ஸ்பெஷல் தொகை வந்து சீனா கொடுக்க தயாராக இருக்கான். காரணம் என்னென்னா, பிறப்பு விகிதம் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சாங்க. 2023-21 விட 22 பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.09 லட்சம் குழந்தைகள் அளவுக்கு பெரிய சரிவான், ரொம்ப வித்தியாசமாக. அவங்க சீனாவுடைய கொள்கைகள் கோட்பாடுகளே என்ன சொல்ல வந்தாங்கன்னா, நம்மளே குழந்தைகள், நமக்கு எதுக்கு குழந்தைகள்ன்ற அளவுக்கு ஒரு குழந்தை திட்டத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. கடைசியில் இப்போ ஒரு குழந்தையும் இல்லாமல் யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. ஆனால் லிவிங் டுகெதராகவே இருந்துட்டு கடைசி வரைக்கும் போயிடுறாங்களா, எதுக்குங்க குழந்தைன்ற அளவுக்கு பேசிக்கிறாங்கன்னா. அதனால் சீனா அரசாங்கமும் கெஞ்சி கூத்தாட்டிருக்குது. ஜப்பான், ஹங்கேரி, இந்த பக்கம் சீனா, அப்படியே இன்னும் ஒரு சில நாடுகளை எடுத்துகிட்டோம் அப்படின்னா குழந்தை பிறப்பு வந்து இல்லாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. இதில் வந்து டாப் மோஸ்ட் எது இருக்குன்னா ஜப்பான் தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். நார்த் கொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அவர்கள் வந்து தனது மகளுடன் என்ன பண்ணியிருக்கிறாரு, இப்போ விசிட் பண்ணிவிட்டு, அதாவது மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் இருக்குல்ல, என்னென்னா மிலிட்ரியோட மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் போய் பார்த்துட்டு, என்னப்பா நியூக்ளியர் வெப்பன்லாம் அப்படியே ரெடியாக தயாராக இருக்கா, எல்லாம் அப்படியே அப்படியே தொட்டு பார்த்துட்டு, ரெடியா நீ தான்மா கிளம்ப போகிறேன்ற அளவுக்கு சொல்லிவிட்டு அப்படியே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்த அணு ஆயுதத்துக்கு நம்ம தயாராக இருக்கணும். ஏன்னா நான் ரொம்ப தடவை சொல்லிட்டேன், இந்த பக்கம் இந்தோனேஷியா, அப்படியே சவுத் கொரியா, அந்த பக்கம் ஜப்பான், இந்த பக்கம் அமெரிக்கா, இவங்கெல்லாம் கூட்டுற அனுபவ பயிற்சி நான் எவ்வளோ எச்சரிக்கை கொடுத்தாலும் திரும்பி பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? ஸோ அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க, இது அணு ஆயுத யுத்தத்துக்கு வந்து தொடங்குவதற்கான வழிகள், அதாவது ஆயுதங்களை உடனடியாக தயார் செய்து கொள்ளுங்கள், உலக நாடுகளுக்கு இது எச்சரிக்கையாக கூட வச்சுக்கோங்கன்ற அளவுக்கும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, சமீபத்தில் ஒரு மாதத்துக்குள்ளே இந்த செய்தியை நானே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். என்னென்னா, துருக்கியினுடைய பேரக்டருடைய ட்ரோன் நிறுவனம் இருக்கு இல்லையா, இது எங்கே நிறுவ போகிறாங்கன்னா உக்ரைனில் நிறுவ போகிறாங்க. அதுக்கான அக்ரிமெண்ட் கிட்டத்தட்ட ஓகே ஆயிடுச்சு, இன்று ஃபைனல் டிராஃப்ட்டு வெளியே வந்துருச்சுன்னு சொன்னாங்கல்ல, அதற்கும் ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு மேட்ச் பண்ணுற பாருங்கள். உக்ரைனுடைய இண்டிபெண்டன்ஸ் டேவுக்கு சிறப்பு அழைப்பாளராக யார் அழைச்சாங்க தெரியுமா? துருக்கியோட அதிபர் எரடகன் அவர்கள் தான். போன மனுஷன் அங்கே என்ன சொன்னார், கிரிமியா வந்து உக்ரைன் தான், உக்ரைனுக்கு சொந்த பகுதி கிரிமியா, ரஷ்யா வந்து தேவையில்லாமல் இவங்க பகுதியை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்கன்னு ஒரு 4-5 கண்டனங்களை தெரிவித்து, அது இல்லாமல் உக்ரைனுக்கு அனைத்து உரிமையும் இருக்கிறது, உக்ரைன் ரஷ்யாவை தாக்குதல் நடத்துவதற்கு உரிமை இருக்கிற அளவுக்குலாம் சொல்லிட்டு பெரிய அளவுக்குலாம் புகழ்ந்தாங்கல்ல. அந்த புகழ்ச்சிக்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த பேரக்டருடைய ட்ரோன் இருக்கு இல்லைங்களா, அந்த ட்ரோன் யாருதுன்னு நினைக்கிறீங்க? அது எரடகனவரோட சன்னின்லா தான், அவர் தான் மிகப்பெரிய ஓனரு. அந்த ஓனருக்கான பரிசு தான் அதுக்கு உக்ரைன் கொடுத்துருக்கிறது. இப்போ அங்கே போய் நிறுவி எவ்வளோ தேவையோ அதை பார்த்துக்கிறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான அன்பு பரிசின் காரணமாக தான் இவர் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேவுக்கு இவர் அழைச்சிருக்கிறாங்கன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம எப்படினாலும் மேட்ச் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து இந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்கல்ல, மேபி வீடியோ பதிவு இருந்தது அப்படின்னா பாருங்கள், சம்டைம் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது வீடியோ பதிவு வெளியிறதுக்கு. எனக்கு இதில் என்ன, இந்த யூஎஸ் மெக்சிகோ பார்டர் இருக்கு இல்லையா, அங்கே வந்து பெருளவுக்கான நகரிகள் நாளுக்கு நாள் அமெரிக்காவில் நுழைவதற்கு திரண்டு கொண்டிருக்கிறார்கள் லட்சக்கணக்கில் என்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு உலகம் முழுவதும்னா குறிப்பாக வந்து இந்த அகதிகள் எங்கேன்னு சொல்கிறாங்கன்னா, அர்ஜென்டினா, பெரு, ஈக்வேடார், இது மூணுலேருந்து அதிகமான அகதிகள் இப்போ பர்டிகுலராக வராது. பர்டிகுலராக இப்போ அர்ஜென்டினாவில் மிகப்பெரிய அளவுக்கான அந்த விலைவாசி ஏற்றம் இது எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க. எல்லா கடை ஷாப்பையும் வந்து திருட ஆரம்பிக்கிறாங்கன்ற அளவுக்குலாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்தளவுக்கான காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. பெரு, ஈக்வேடார் போன்ற நாடுகள்லேருந்து நாளுக்கு நாள் மெக்சிகோ பார்டரில் எப்படியாவது பணத்தை கொடுத்து கொண்டு வந்து இங்கே சேர்ந்துட்டால் நம்ம அமெரிக்காவில் போயிட்டால் நம்ம வாழ்க்கையில் பொழைச்சிக்கலாண்டான்ற ஒரு எண்ணத்தில் கொண்டு வந்து மக்கள் இங்கே லட்சக்கணக்காக குவிந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்ற அளவுக்கான வீடியோ பதிவு நேற்று வெளியிட்டிருக்காங்க. யூரோப் யூனியனுடைய மைக்கேல் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, 2030 வரைக்கும் யூரோப்பியன் நியூ மெம்பர்ஷிப்புக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே உக்ரைனு மனசு வெதும்பி போச்சு. இதை கூட நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தோம், உக்ரைன் பெரிய அளவுக்கு சீன்லாம் போட்டாங்க, கடைசியில் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு. உக்ரைன் இப்படி மனசு கஷ்டப்படுறாங்களேன்றதுக்காக திரும்பி மைக்கேல் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதான் உங்களுக்கு அந்த மெம்பர்ஷிப்புக்கான அங்கீகாரம் நாங்கள் கொடுக்குறோம் இல்லையா, அதுவே மிகப்பெரிய அங்கீகாரங்க, அதுவே உங்களுக்கு போதும், அதுவே சூப்பராக இருக்கும்னு சொன்னோடனே இன்றைக்கி அங்கேயாரி கூட சொல்லிட்டாங்க, 2030 நியூ மெம்பர்ஷிப் வரவே இருப்பது என்பது பரவாயில்ல, கரெக்டு தான். ஏன்னா ஒரு டைமிங் வேணும்,
நான் பாடம் எடுத்து அங்கே உதந்து சேர்த்திக்கூடாது. இப்போ எங்களை சேர்த்திட்டு நீங்கள் கஷ்டப்படுறீங்கள, ஏன்டா அங்கேயே சேர்த்திக்கிட்டுன்னு சொல்லி நீங்கள் கஷ்டப்படுறீங்களா இல்லையா? அதே மாதிரி தான் நான் அவசர அவசரமாக உக்ரைனை சேர்த்திக்கிட்டு கடைசியில் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. அதனால் இந்த டைமிங் ஓகே தான், ஏன்னா இன்னும் 7 வருஷம் இருக்குது, அதுக்குள்ளே சரியாக போயிடும் அப்படின்றது அங்கேரி வரவேற்றுருக்குறாங்க. ஆனால் இதே சமயத்தில் இந்த உக்ரைனுக்கான மெம்பர்ஷிப் அப்படின்ற ஒரு ஆசையை தூண்டி உங்களுக்கு அது கொடுத்துருக்கல அதே போதுன்னு சொன்னாங்களே, சைடில் துருக்கி சொல்லிட்டாங்க, எப்பா எங்களுக்கு 2005 கொடுத்ததுப்பா, 2005 அந்த மெம்பருக்கான அதிகாரம் கொடுத்தீங்க, இன்னும் நடந்தும் பாரு இல்லை. அவங்க மட்டும் இல்லை, இந்த பக்கம் செர்பியாவிலேருந்து இன்னும் 4 நாடுகள் அப்படியே லிஸ்ட்டில் இருக்காங்க. இவங்கெல்லாம் 2005, 2006, 2000 வாங்கினவங்களாம் இருக்காங்க. கொஞ்சம் உக்ரைன் அதையும் கொஞ்சம் பார்த்துக்குவாங்க, அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, நம்பி ஏமாந்துடாதீங்கன்றதும் சொல்லியிருக்காங்க. இந்த ரஷ்யாவுக்குள்ளே கோர்லோவோக்கா அப்படின்ற ஒரு பால் டெய்ரிக்குள்ளார ஒரு தாக்கல் நடத்தியிருப்பதாக சொல்லியிருக்காங்க. 3 மக்கள் இறந்து போனதாக ரஷ்யா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு தாக்குதல் மட்டும் இல்லை, இன்றைக்கி ஆக்சுவலாக இன்றைக்கி காலையிலே இந்த செய்தியை போகலான்னு நினச்சேன், பெஸ்கோ விமான நிலையத்தில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல். இந்த தாக்குதலை பற்றி முழுமையாக நம்ம ரவிக்குமார் சோமு சேனலில் போடலாம், ஏன்னா அதை பற்றி நான் அடுத்தடுத்த நியூஸ் சொல்கிறது வந்துகிட்டே இருக்குது. ஒரு டேக் எடுக்கிற மாதிரி இருக்குது, நம்ம ஒரு தகவல் கொடுத்தா முழுமையாக இருக்கணுன்றதுக்காக இன்று ரஷ்யா முழுவதும் ஒரு பற்றி எறிகின்ற ஒரு நிகழ்வு, அதை குறிப்பாக நீங்கள் உக்ரைனுடைய மாஸ்டர் பிளான் அப்படின்ற அளவுக்குலாம் சொல்லியிருக்காங்க. அதை பற்றின முழுமையான பதிவு நம்ம ரவிக்குமார் சோமு சேனலில் பார்த்துருப்போம். மேபி இந்த செய்தியை பார்க்கும்போதே அதுக்கான நியூஸை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் அதுக்கான புகைப்படங்கள், வீடியோ பதிவுகள் எந்தெந்த பகுதியில் என்னன்றதை கிளியர் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அடுத்து நேற்று ஃப்ரான்ஸ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஈராக்கில் இருக்கக்கூடிய ஃப்ரான்ஸ் சோல்ஜர் August 29 இறந்து போயிட்டாராம். எப்படி இறந்தாருன்னா, ISIS தீவிரவாத தாக்குதலுக்கு எதிரான நடவடிக்கையில் ஃப்ரான்ஸுடைய வீரர் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னு இருக்காங்க. எப்படிப்பா ISIS தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக, அது ஈராக்கில் என்னப்பா வேலைன்னா, ஈராக்னு அந்த பார்டரில் வந்து நேட்டோ நாடுகள்லாம் இருக்குது, குறிப்பாக நேட்டோ நாடுகளில் ஃப்ரான்ஸ் வேறு இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறான்னு. மாலி நேற்று இராணுவ பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது முழுக்க முழுக்க இந்த மாலியினுடைய உடைகள், அதாவது வெஸ்ட் ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடிய மாலியை சொல்கிறேன், நைஜீர் பக்கத்தில் இருக்க மாலியை, இதில் அவங்களுக்கான உடைகள் பிரத்யோகமாக கொடுத்தது, பெரிய அளவுக்கான உதவிகளை தற்போது செய்து கொண்டிருப்பது யார் என்றால் சீனாவுடைய உடைகளை தான் போட்டுக்கொண்டு இப்படி செய்கிறார்கள், இப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் அளவுக்குலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ அமெரிக்கா இப்போ அடுத்ததான் ரைட், சீனா சிக்கிட்டாங்க, எப்படி அதர்மத்துக்கு அவங்க உதவி செய்யலாம், தர்மத்துக்கு மட்டும்தானே உதவி செய்யணுன்றது உலகத்தோட கோட்பாடு, உலகத்தோட கோட்பாடை மீறுறாங்க அப்படின்ற அளவுக்கு மேபி இன்னும் நெருக்கடிகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து இந்த பிரிக்ஸோட கூட்டமைப்பு வந்து நாளுக்கு நாள் நல்லாவே வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. ஏன்னா அமெரிக்காவால் பொருளாதார தடை போடப்படுகிற நாடுகள், அமெரிக்காவால் பாதிக்கப்படுகிற நாடுகள் ஒன்று சேர்ந்தாவே போதும், இந்த பிரிக்ஸோட கூட்டமைப்பு பெரிய அளவுக்கு வளர்ந்துடும். அது இதுக்கப்புறம்லாம் ரொம்ப சிம்பிளாக, யாராவது ஒரு நாடு இப்போ அமெரிக்கா வந்து பொருளாதார போகிறான்னா இந்த பக்கம் சேர்ந்துக்கிறான்ற அளவுக்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. நேற்று உக்ரைனில் ஒரு பெரிய ஒரு தேடுதல் வேட்டை, குறிப்பாக வந்து அரசு மருத்துவர்கள் வீட்டில் என்னென்னா, இவங்க தான் போலியான சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஒரு 1000 டாலர் 2000 டாலர் கொடுத்துட்டா போது இவங்க வந்து போர் புரிய முடியாது, இவர் கொஞ்சம் சைக்கோ, இவர் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர், இவரெல்லாம் நீங்கள் வாரம் கூட்டின் போகக்கூடாது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்லாம் கொடுத்துருவாங்க இல்லையா. அந்த மாதிரி ரிப்போர்ட் வாங்கிட்டு சுற்றுறவங்க 1000 லட்சக்கணக்கான பேர் இருக்காங்களாம் உக்ரைனுக்குள்ளார. என்னடானா நான் வந்து பைத்தியம், நான் போர் வர முடியாதுன்னு சர்டிஃபிகேட் எடுத்து காட்டுற மாதிரிலாம் இருக்கிறாங்க இல்லையா, அது ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் இல்லையா. அதனால் என்ன பண்ணாங்க, ஒரு 10 அஃபீஷியல் வீட்டில் போய் ரெய்டு பண்ணும்போது பார்த்தா பெட்டிலேருந்து பாத்ரூம்லேருந்து எங்கே தோணாலும் பணமாகவே இருக்குதாங்க. என்னங்க உக்ரைன் பாவம், எவ்வளோ பணம் நெருக்கடியால் ஒவ்வொரு நாடும் உதவி செஞ்சுட்ருக்கு, வாங்குகிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் வந்து கஷ்டப்பட்டு வாங்கிட்டு இருக்கிற நம்மளுக்கு இங்கே பார்த்தியடா வீடு ஃபுல்லாக பணமாக இருக்குதுன்னு ஆய்வு செஞ்ச அதிகாரிகளே வந்து மயங்கி மயங்கி இப்படி கீழே பொத்துன்னு விழுந்துட்டாங்க. என்னடா நடக்குதுங்க, எப்போ இவ்வளோ பணம் இருந்துன்ற அளவுக்கான அந்த வீடியோ பதிவில் வந்து மீதி எல்லாமே வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அடுத்து நம்ம இந்தியாவில் G20 மாநாடு நடக்குது இல்லையா, இதற்கு ரஷ்யா அதிபர் புடின் அவர்கள் கலந்து கொள்வார் என்று ஆரம்பத்தில் பேசப்பட்டது. பட் ரஷ்ய அதிபர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இல்லை லாவ்ரோ அவர்கள் எனது சார்பாக கலந்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் மேற்குலக நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, குறிப்பாக வெஸ்டர்ன் நாடுகள்லாம் வந்து பயந்துட்டார், அந்த பயம் வேணும், அதாவது இந்தியா இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் மெம்பராக இல்லை, அதனால் இந்தியா அரெஸ்ட் பண்ண முடியாது, அதையும் தாண்டி நீங்கள் வருவதற்கு பயப்படுறீங்க அப்படின்னா அந்த பயத்தை உருவாக்கியிருக்க பற்றி அதுதான் எங்களின் பிரதான வெற்றி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. கனடா வந்து இந்த LGBTQ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க, தங்கங்களே நீங்கள் இங்கேயே சந்தோஷமாக இருங்க, உங்களுக்கு எல்லா சலுகைகளும் நான் கொடுத்துருக்கேனா இல்லையா, இங்கே வேண்டுமான அளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் ஹாப்பியாக இருங்க, அது போதும் எனக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்டின்டுடைய அனௌன்ஸ் பண்ணிவிட்டு எக்கானதுக்குன்னு அமெரிக்கா பக்கம் போயிடாதீங்க, ஏன்னா உங்களுக்கு அங்கே ஆபத்து காத்திருக்கிறது, ஆபத்துக்காக நீங்கள் அங்கே போய் வம்பு விலை கொடுத்து வாங்கிக்காதீங்க, இங்கே சேஃபாக இருந்துக்கோங்கன்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன டவுட்னா, அமெரிக்காவே சேஃபு தான்,
ஏன்னா அமெரிக்கா தான் எல்ஜிபிடிக்கு பெரிய பாடுபடுறாங்க. எந்த நாடு எல்ஜிபிடிக்கு பெருசாக வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க மீதே பொருளாதார தடைலாம் போடுறாங்க. ஆனால் அதே மீது அங்கே போனாவே ஆபத்துன்னு சொல்கிறது தான் எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. இம்ரான்கான் அவர்கள் மீது போடப்பட்ட தடை, அதை போடப்பட்ட தடைனா இப்போ ஜெயிலில் இருக்கிறார் இல்லையா, ஜெயிலில் எதுக்காக இருந்தார்னா அந்த பரிசு பொருட்களை வாங்கி வித்துட்டார் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க இல்லையா. இப்போ அதுக்கான தண்டனையை வந்து நிறுத்தி வைத்திருக்கிறது கோர்ட்டு. ஆனால் அதுக்காக பெயில் கொடுத்தாங்களா அப்படின்னா பெயிலெலாம் கொடுக்கல, இப்போதைக்கு அந்த தண்டனை நாங்கள் நிறுத்தி வச்சுருக்கிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஃப்ரான்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈபிள் டவரில் உக்ரைனுடைய கொடியை ஃபுல்லாக எரிய விட்டு லைட் மூலிமா நாங்கள் முழுமையாக இதுக்கப்புறம் உக்ரைனுக்கான அரசியல் ஆதரவை வந்து கம்ப்ளீட்டாக தொடர போகிறோங்க. உக்ரைனே எங்களுக்கு பார்த்து போதும் நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் தொடர போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. நெதன்யாகு வந்து ஹிட்லருடன் ஒப்பிட்டு முன்னாள் பிரதமர் அவர்கள் வந்து ஒரு வீடியோ பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காராம். நெதன்யாகு அவர்கள் ஹிட்லரோட கம்பேர் பண்ணதுனால பயங்கர டென்ஷன் ஆகிறாராம் நெதன்யாகு அவர்கள். ஆக மொத்தம் எல்லா நாடுமே ஹிட்லரோட கம்பேர் பண்ணுறது வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. இங்கே இந்தியா மோடி அவர்களை ஹிட்லரோட கம்பேர் பண்ணுறாங்களா, அப்படியே அந்த பக்கம் ரஷ்யா உக்ரைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே புடின் அவர்களை ஹிட்லரோட கம்பேர் பண்ணுறாங்களா, அப்படியே இந்த பக்கம் வந்து ஜெலன்ஸ்கி ஹிட்லரோட கம்பேர் பண்ணுறாங்களா, அப்படியே அங்கே மேலே போனால் ஃப்ரான்ஸில் வந்து இப்போ செமி போராட்டம் நடந்துச்சு இல்லையா, அப்போ ஃப்ரான்ஸும் ஹிட்லரோட கம்பேர் பண்ணாங்களா, அப்படியே அங்கே ஓல்ட் ஷால்ஸ் போனோமா அப்படின்னா ஜெர்மனியோட சான்சலர் போனோம்னா அவரும் ஹிட்லரோட கம்பேர் பண்ண, அப்போ யாரை தான்ப்பா நீங்கள் ஹிட்லரோட கம்பேர் பண்ணல. ஆகும்போது ஹிட்லரே நினைப்பார் ஆவிலேருந்து, டேய் ஹிட்லரா நடக்குதுங்க ஒருத்தர் இல்லாமல் என் பேரே அடிபட்டுருக்குன்னா என்ன நியாயம்னு கேட்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஐநா வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அவ்வளோதான், இதுக்கப்புறம் மேபி நின்றோம். என்ன தெரியுமா, அணு ஆயுத சோதனையை தடை விதிக்கணும், உலகம் முழுவதுமே அணு ஆயுத சோதனையை தடை விதிக்கணும் அப்படின்னு தான் எங்களோட பிரதான எண்ணம் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், ஐநா சொல்லிட்டாவே ஓரளவுக்கு நின்றுங்க. அதே ஐநாவில் இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் போயிட்டு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார், சமீப காலமாக லெபனான் எங்களுடைய எல்லை பகுதியில் மிகப்பெரிய அளவுக்கு த்ரெட்டன் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதாவது எப்படி இப்போ பெலாரஸினுடைய படைகள் இந்த பக்கம் போலந்துக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்கல்ல, அதை விட மிகப்பெரிய அளவுக்கான பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது லெபனான். அதற்காக தான் 2006 விட 6 இருந்ததை விட இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. நாங்கள் சமீப காலமாக அதுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுப்பதற்கான காரணம் என்னென்னா லெபனான் எங்கள் எல்லை பகுதியில் சட்டவிரோதமாக ஏற்படுத்துகின்ற செயல்தான் காரணம் என்று ஐநாவில் தனது விளக்கத்தை வந்து கொடுத்துருக்கிறது இஸ்ரேல். ஏன்னா லெபனான்லேருந்து ஏற்கனவே குற்றச்சாட்டு கொடுக்கப்பட்டிருந்தது, எங்கள் பகுதியில் உள்ள வந்து இளைஞர்களை சொல்கிறது மீது எல்லாமே வந்து ஒரு அதான் வாரத்துக்கு 4-5 நிகழ்வுமா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது, உலக நாடுகளுக்கு தட்டி கேட்கக்கூடாதான்னு சொல்லிட்டு ஐநாவில் முறையிட்டு இருந்தாங்க இல்லையா, அதற்கான விளக்கங்கள் இஸ்ரேல் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. நேற்று வந்து செயின்ட் பீட்டர்பர்க்கில் வேகனானுடைய தலைவர் பிரகோசின் அவருடைய இறுதி சடங்கு நடத்தப்பட்டது. இந்த இறுதி சடங்கில் வந்து புடின் அவர்கள் வந்து கலந்துக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. காரணம் என்ன, மக்கள் கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க, அது இல்லாமல் இப்போ இவர் தான் காரணம் தெரிவிக்கப்பட்டதுனால் அங்கே போனால் ஏதாவது அசம்பாவிதம் வந்துவிடுமா என்ற அச்சத்தில் கூட அவர் கலந்துக்காமல் வந்திருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரஷ்யா வந்து முடக்கப்பட்ட சொத்துக்களை, அதாவது ரஷ்யாவிலிருந்து முடக்கப்பட்ட சொத்துக்கள் 200 பில்லியன் யூரோக்களை எப்படி பயன்படுத்தலாம், எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு கம்மந்துப்படுத்து மல்லாந்துப்படுத்து பயங்கரமாக யோசனை பண்ணிகிட்டு இருக்கா ஐரோப்பா. எப்படியோ நம்ம பயன்படுத்தியே ஆக வேண்டும் என்றும் நேற்று G7 கூட்டத்தில் வந்து முடிவெடுத்திருக்காங்களா, பார்க்கலாம் எந்த அளவுக்கு பயன்படுத்த போகிறாங்க. அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய வங்கிகள் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்றதையும் பார்க்கலாம். ஏற்கனவே யூரோப்பினுடைய வங்கிகள் வந்து அப்படியெல்லாம் ஃப்ரீஸ் பண்ண அமௌண்ட்லாம் கொடுக்கலாம் முடியாது, அதுக்கான சட்டங்களும் இல்லை என்று கூறப்பட்டது. மேபி சட்டங்களை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஃபைனலாக நிறைவு பகுதி, நிறைவு பகுதியில் சீனா செய்த துரோகங்களை பார்த்துடலாம். சீனா செய்த துரோகங்கள் என்னென்னா இந்தியாவுக்கு அந்த அக்சாய்சின், அதே மாதிரி இந்த பக்கம் கீழே வந்தோன்னா இமாச்சல் பிரதேஷ் நம்ம அருணாச்சல் பிரதேஷ், இந்த அருணாச்சல் இரண்டுனுடைய டெரிட்டரியும் வந்து எங்களுக்கு சொந்தம் என்று ஒரு மேப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த மேப்பை வெளியிடுறது மட்டும் இல்லாமல் அக்சாய்சின்ல இருந்து இந்த உள்ள அண்டர் கிரவுண்டு மாதிரி அந்த மலையை குடஞ்சி அந்த பக்கம்னு இந்த பக்கம் வர்றதுக்கான முழு வேலைகளையும் செய்து கொண்டிருப்பதாகவும் மேக்சனுடைய புகைப்படங்களும் தெரிவித்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த புகைப்படங்கள் என்ன சொல்ல வராங்கன்னா இரண்டு டெரிட்டரி, ஒன்று வந்து அக்சாய்சின்னும் இன்னொன்று வந்து அருணாச்சல், இது ரெண்டுமே எங்களோட பகுதிகள் என்று புதிய வரைபடத்தை இப்போ G20 வரப்போகிறாங்க இல்லையா, அதை வெளியிட்டுட்டு வந்ததானே இங்கே நல்லாயிருக்கும், அதனால் வந்து வெளியிட்டாங்க. சரி, இந்தியாவுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களான்னா அங்கே ரஷ்யாவுக்கும் சேர்த்து தான் பண்ணியிருக்காங்க. ரஷ்யா வந்து 1908 ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க, அதாவது உசுரிஸ்கி அப்படின்ற ஒரு ஐலாண்டு
ஓவராலாக வந்து ரஷ்யாவுக்கு தான் சொந்தம், பாதி பாதியாக பிரிச்சுக்கிறேன்னு ஒரு ரெட் லைன் கூட போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பிரிச்சுக்கிட்டாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பிரித்த பகுதி மேலே இருக்கிற பகுதி எங்களுக்கு தான்பா சொந்தம், அது ரஷ்யாவுடைய பரப்பு கூட இல்லை என்று அதையுமே வந்து உரிமை கொண்டாடி இருக்கிறார்கள். அப்போ இத்தனை நாள் ரஷ்யா கூட கூட நட்பாக இருக்கிற மாதிரியே இருந்துட்டு சரி நம்மனா கூட பரம எதிரியாகவே இருக்கிறோம், பிரச்சனை இல்லை. இப்போ சீனாவுக்கும் நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் எதிரியாக இருக்கிறோம், சரி நம்ம பகுதியை அனௌன்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து அது ஒரு ரேஞ்சில் வச்சுக்கலாம். ஆனால் அங்கே அப்படி கிடையாது, இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பு, நட்புன்ற பேரில் வந்து கூடயே இருந்துட்டு குளிப்பெரிச்சு இந்த மேப் எங்களுக்கு தான் சொல்லிட்டு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறீங்க பற்றியா, இதுதான் வந்து பயங்கரம். இருந்தாலும் இந்தியா தரப்புலேருந்து கடுமையான எதிர்ப்புகள் நேற்றிலிருந்து வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு சீனா இன்னும் மறுப்பு அறிக்கைகள் எதுவுமே தெரில, மேபி G20 மாநாடு வரும்போது தான் நேரடியாக சொல்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கு ஓரளவுக்கான வீடியோ பதிவுகள் முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் கே சேனல். நன்றி, வணக்கம்.